அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாஸ்து வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டோட மையப்பகுதியில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம வீட்டோட மையப்பகுதி அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவாக வந்து பிரம்மஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்லுவோம், பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எதுவுமே வெயிட்டே இல்லாமல் அந்த மாதிரி ஃப்ரீயாக நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வாஸ்தில் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேர்கேஸ் அதாவது மாடி படிக்கட்டுகளை கொண்டு போயிட்டு பிரம்மஸ்தானத்தில் கரெக்டாக கொண்டு போய் கட்டி வைக்கவே கூடாது. அப்படி வச்சோன்னா நம்ம தலைக்கு மேலேயே பார்த்து தூக்கி வச்சது மாதிரி, ஸோ வந்து அந்த அளவுக்கு கடன் சுமைகள் வரலாம், இல்லைனா நோய்வாய்ப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் கரெக்டாக வந்து மத்திய பகுதியில் மாடி படிக்கட்டுகளை ஸ்டேர்கேஸ் வந்து கட்டவே கட்டக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த சுவர்கள் எல்லாம் வரும்ல, ஏதாவது ஒரு ரூமோட சுவராக இருந்தால் கூட கரெக்டாக வந்து சென்டரில் வருது அப்படின்னா அதுவுமே தப்பு தான். முடிஞ்சவரை நம்ம வந்து அதை மாற்றி அமைக்கிறது வந்து நல்லது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமானது என்னென்னா, தூண்கள் அதாவது பில்லர் அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வீட்டோட சென்டரில் தான் ஒரு பில்லர், ஒரு அழகுக்காகவோ சரி இல்லை எதுக்கோ கொண்டு போயிட்டு அந்த பில்லர் வந்து போட்டிருக்கீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி சரி கிடையாது. அதுவும் நமக்கு இன்னும் கடன் சுமையை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து இன்னும் நோய்வாய்ப்படுதல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் தூண போய் எடுத்துடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் பழைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன், எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து வாஸ்து யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க உடனே போய் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு என்ஜினியரோட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம ஏதாவது மாற்றுறதுனா மாற்றிக்கணும், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்றை எடுக்க போய் மொத்தமாக உடஞ்சி போய் விழுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சவரை அந்த பிரம்மஸ்தானம் அதாவது அந்த மத்திய பகுதியில் எந்த பொருட்களுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது கூட, அதாவது வீடு கட்டி முடிக்கலை ஆனால் நமக்கு தெரியும் இல்லை நம்ம வீட்டில் அந்த பிளான் படி அது எந்த இடம் பிரம்மஸ்தானம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான மணல் கல் இல்லை கம்பிகள் எதுவும் கொண்டு போய் குவிச்சு அந்த இடத்துல போடக்கூடாது, வெயிட்டாக தூக்கி அந்த இடத்துல போடக்கூடாது. நீங்கள் அதை தென்மேற்கு பகுதிகளில் நீங்கள் போட்டுக்கலாம், இந்த மாதிரி மத்திய பகுதியில் போடக்கூடாது. அதையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.